கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பொழிவில் மத்தேயு 6:15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். முந்தைய வசனத்திலே மன்னியுங்கள், மன்னிப்பார். மன்னியாதிருந்தால் அவர் மன்னிக்க மாட்டார். இதிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவருடைய பார்வைக்கு நாம் எந்த விதத்திலும் தப்பித்து கொள்ள முடியாது. அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படி அழைப்பு பெற்றிருக்கிற மக்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட, எச்சரிப்போடு கூட, பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் ஒப்பு கொடுத்து செவி கொடுக்கின்ற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை நிலைமைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக இந்த ஜபங்களும் இந்த மலைப்பொழிவுகளும் எதை நமக்கு பாதை அமைத்து கொடுக்கிறது என்று சொன்னால், ஜீவ பாதையாக, பரலோக ராஜ்யத்திற்குண்டான பாதையாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான பாதையாக இந்த வார்த்தைகள் நமக்கு அமைகிறது. அதனால் தான் நம்முடைய செயல்கள் அவனவன் செய்கைக்கு தக்கப்படியான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த 2 நம்மை நாம் முழுவதுமாய் தகுதிப்படுத்தி கொள்ள இந்த வசனங்கள் தான் மிகுந்த ஆதாரமாக, நமது அன்பாக, பண்பாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள உதவுகின்றது. இன்றைய இடத்துல சொல்லுகிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மல்கியா 3:17 சொல்லப்படுகிறது, ஞாபக புஸ்தகத்தில் அவனோ கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய எல்லா விதமான காரியங்களும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகினால் நம்முடைய காரியங்களும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. மத்தேயு 18:35 பார்க்கிறோம், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அவருடைய வருகை ஒன்று இருக்கிறது. அந்த வருகையில் அவனவனுடைய செய்கைகளுக்கு தக்கப்படியான பலன் நிச்சயமாய் கிடைக்கும் என்கிறதை அநேக இடங்களிலே இந்த வார்த்தைகள் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது. இது அழிவின் வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இவற்றை நிறைவேற்றியிருக்கிற தேவன் சொல்லுகிறார், எச்சரிப்பாக சொல்லுகிறார், நம்முடைய செயல்களுக்கு தக்க பலனை நாம் பெறுவோம். ஆகினால நாம் மன்னிக்க வேண்டிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். யாக்கோபு 2:13 பார்க்கிறோம், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. மனுஷகுமார் மிகு விரைவிலே வரப்போகிறார். பூமியின் அடையாளங்கள் அதை நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதிலுமாக ஏராளமான இயற்கையின் சீற்றங்கள், கொடுமைகள், தலைவிரித்தாடுகின்ற பஞ்சங்கள், வறுமைகள், நோய் நொடிகள், இவையெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கான சமீபமாக இருக்கும் என்று சொன்னார். நம்மை நாம் முழுவதுமாக தற்காத்து கொள்ள ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை, தருணங்களை ஈவாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஆகினால ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்ற காலங்களாக இவற்றை நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். நம்மை நாம் மீண்டுமாக உயிர்ப்பித்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்படிப்பட்ட இரக்கத்தின் வாழ்வை, அநேகருக்கு மன்னிப்பின் வாழ்வை கொடுத்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள அன்பின் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உறுதியோடு பற்றி பிடித்து வாழ்வோமா?